எனக்கு போட்டுருக்குமா புருஷனத்தில் போடுங்கம்மா வந்துடாதீங்க சீனா பாண்டியா சீனா பாண்டி இல்லைங்க சின்ன பாண்டி முடிங்க அதுக்கு அதே பழகி போச்சு வா பெரிய பாண்டி கிணத்து சீனா நீ எது பின்னாடியே போயிட்டு இருக்க சீட்டு வாங்க வேண்டாமா இல்ல நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட போறோம் அப்ப ஒரு சீட்டு மிச்சமாகும் இல்ல நல்லா மிச்சமாகும் மியா செல்லாம போயிடும் போய் சீட்டு எடுத்துட்டு போ தனித்தனியா தான் போடணும் நல்ல ஊரியா மஞ்சமாக்கானூர் நம்ம ஊர் ஜனங்களுக்கு உன்னோட நல்ல மனசு நல்லாவே தெரியும் அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்புறம் அவங்க ஓட்டம் உனக்கு எல்லாமே வேற யாருக்கெண்ணே போட போறாங்க இல்ல பங்காளி எனக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது ஆனா கரெக்டா என் பேரை பார்த்து கரெக்டா என் சின்னத்துல குத்தி அதை கரெக்டா மடிச்சு கரெக்டா பொட்டிக்குள்ள போடணுமே அதுலதான் கோளாறு வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு அண்ணே நம்ம ஊருக்கு வேணா மஞ்சமாக்கான் ஊர்னு பேர் இருக்கலாமே தவிர நம்ம ஊர் ஜனங்களை மட்டும் நீ அந்த அளவுக்கு ஒரு இடம் எதுக்கு நம்ம ஊர் நாட்டாமே வராரு கேட்டலாமே நாட்டாமே வாங்குங்க என்ன சின்ன பாண்டி ஓட்டு நம்ம பங்காளிக்கு தானே போட்டீங்க பின்ன கேளு முதல் ஓட்டை இவருக்கு தானே போட்டேன் பங்காளி அமெரிக்கா பங்கு சந்தையில ஒபாமா புதுசா ஏதோ மாற்றம் கொண்டு வந்தான்னு சொன்னீங்க அது என்னன்னு கொஞ்சம் அவுத்து ஷேர் மார்க்கெட்ல மஞ்சமாக்கான் தான் மஞ்சமாக்கான் ஊரே தான் ஐயா வணக்கம் உங்களுக்கும் வணக்கம் ஐயா மறக்காம அந்த பாலம் கட்டுற கான்ட்ராக்ட் எனக்கே கொடுக்கணும் என்ன பாலம் கான்ட்ராக்ட் முதல்ல நீ யாரு கோட்டு போட்டா அதை சொல்லு பங்காளி தானே இதுல ரொம்ப இருக்கு அவரை தவிர வேற யாரு கோட்டு போடுவான் சத்தியம் பண்ணி சொல்லு திருச்சி தூர் முருகன் சத்தியமா அவர் எல்லாம் வேண்டாம் கையில் அடிச்சு சத்தியம் சொல்லு அட ஒக்கமக்கா இப்படி சத்தியம் பண்ணு தெரிஞ்சுதா அந்த ஓடிச்சுட்டு கையில கொண்டு வந்த மாதிரி நல்லா இருக்கா அண்ணே கிணத்துலதான் குத்தி இருக்கேன் இல்ல கிணத்துல தான் தள்ளிட்டான் பாரு கான்ட்ராக்ட் உடக்கேதா போயிட்டு வா ரொம்ப நன்றி ஐயா பத்திரமா வச்சுக்க தேவைப்படும் தேவைப்படுது இது என்ன தேவைப்படுது இதுக்கு மூளையை பிரயோகப்படுத்தணும் உனக்கு இல்ல வா வணக்கம் சார் வணக்கம் நீங்க தானே சார் தேர்தல் அதிகாரி என்ன பார்த்தா பியூன் மாதிரியா தெரியுது விஷயத்தை சொல்லியா சார் எங்க ஊர் ஆள் ஒருத்தர் ஒரு சின்ன முட்டாள்தனம் பண்ணிட்டார் உங்க ஊர்ல முட்டாள்தனம் பண்ணாதவன் எவனாவது இருந்தா அவனை பத்தி சொல்லு இல்ல சார் நான் என்ன சொல்ல வர்றேன்னா இது ஓட்டு போட்ட சீட்டை நீ கையில வச்சுட்டு வேற எவனோ ஒருத்தர் முட்டாள்தனம் பண்ணிட்டாங்கற சார் எங்க ஊர் கொத்தனார் ஒருத்தர் என் மேல ரொம்ப பிரியமானவர் பாருங்க எனக்கு தான் கிணத்து சின்னத்துல ஓட்டு போட்டிருக்காரு ஆனா நான் நம்பணுங்கிறதுக்காக அதை பாக்கெட்ல போட்டு என்கிட்ட காட்டுறதுக்காக வெளியெடுத்துட்டு வந்துட்டார் அதுக்கு அதுக்கு நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணியிருக்கேன் எப்படி கொத்தனாரு எனக்கு தான் ஓட்டு போட்டாருங்கிறது நிதர்சனமான உண்மை இதை யதார்த்தமா உங்ககிட்ட சொல்லி நீங்க நேர்மையான அதிகாரின்னு கேள்விப்பட்டேன் அதனால உங்க கையாலேயே இதை உள்ள போட்டலான்னு வந்தேன் நீ இதை உள்ள போடலான்னு ஐடியா பண்ணிட்டு வரல என்ன உள்ள போடலான்னு ஐடியா பண்ணியிருக்க வணக்கம் சிறப்பு செய்தி மஞ்சமாக்கானூர் தொகுதி சுயேட்சை வேட்பாளராக நின்ற பெரிய பாண்டி காகாகா கூகூ என்ற இரு பெரும் கட்சிகளுக்கும் எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய அதிர்ச்சியை தந்துள்ளார் அதாவது அந்த இரு பெரும் கட்சிகளின் வேட்பாளர்களையும் டெபாசிட் இழக்க செய்து தமிழகத்திலேயே அறுதி பெரும்பான்மையாக வெற்றி பெற்றுள்ளார் பெரிய பாண்டி இந்தாங்க சரிங்க சரிங்க வர எல்லாத்துக்கும் வரேன் வாங்க வாங்க
எல்லாருக்கும் ஒரு விஷயம் மறந்துடுச்ச. என்னது? நெத்தியில வீர திலகமிட்டு வழி அனுப்பணும்ல. ஐயா, வீரத்திலகட்டு வழி அனுப்புறதுக்காக போர்க்களத்துக்கு போறாங்க. ஏய், அவன் சொல்லு உண்மைதானே? போர்க்களமும் சட்டசபையும் உண்மைதானே? என்ன, அங்க கத்தியும் கேடையும் கிடையாது, ஆனா மைக்கு டேபிள் சேரையும் ஆயுதமா வச்சுக்கிட்டு நாக்க துருத்திக்கிட்டு வேட்டி அமுத்திட்டு ஒரு தான் ஓட்டம் பாக்குறேன்.